Hi viewers, welcome to my channel. Na ipa panna poradhu valappu chappathi. Adukku theviyana ingredients godhuma maavu theviyana alavu. Valappuva nalla kaluvi eduthu vechiruken. Idha vandu grind pannikanum mixy la pottu. Adukapram indha chappathi maavula nama konja uppu pottu idha vandu grind pandradha nama podanum. Ipa grind panna porom. Theviyana alavu uppu இப்போ பாருங்க நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன் இதை வந்து சப்பாத்தி மாவுல பிணைஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த உப்பு போட்டு கொஞ்சம் பரத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரைண்ட் பண்ண அந்த வாழைப்பூவை போடுறோம் இது வந்து பாதி வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு பார்த்துக்கோங்க எவ்வளோ மாவு நான் எவ்வளோ போடுறேன்னு பார்த்துக்கோங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை இதே வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணுறோம் வாழைப்பூ போடுறதுனால சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும் குழந்தைங்க பெரியவங்க ஈஸியாக சாப்பிடலாம் வாசமாகவும் இருக்கும் நீங்கள் இப்படி டெய்லி கூட கொடுக்கலாம் எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா எடுத்துக்கலாம் வாழைப்பூ எடுத்துக்கலாம் பெண்களுக்கு இது ரொம்ப நல்ல உணவு கொஞ்சம் நம்ம லைட்டாக வாட்டர் விட்டு கழுவி அதை எடுத்து கொடு அதை எடுத்து கொடுப்பா இது நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் நல்லாவே வந்து எல்லாமே ரொம்ப தண்ணியும் ஊற்ற வேணாம் தேவையானாலும் அது கழுவி இந்த மிக்சி ஜாரில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதையும் நம்ம கழுவி நல்லா எடுத்துக்கலாம் போதும் இதே பாருங்க தண்ணியே நான் ஊற்றலை ஊத்தாம பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க எப்படி வரும் பாருங்க இதே மாதிரி வாழைப்பூ பீஸாவும் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் கடையில் வாங்க பீஸாவை விட வீட்டில் நம்ம அந்த வாழைப்பூ பீஸா பண்ணும்போது சூப்பராக இருக்கும் வாழைப்பூ ரொம்ப நல்ல ஒரு துவர்ப்பு சுவை உள்ள ஒரு உணவு இப்போ யாரும் அந்த அளவு எடுத்துக்கிறது இல்லை அதே மாதிரி பாவக்காய் சூப்பு பண்ணுவேன் நான் அதுவும் வந்து புதுசாக பண்ணுற ஒரு டிஷ் என்ன நிறைய நாள் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் யார்கிட்டே சொன்னதில்லை அதனால் அதுவும் நெக்ஸ்ட்டு நான் பண்ணுறேன் பாருங்கள் வியூவர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் ஓகே அரை மணி நேரம் கழிச்சு நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே நம்ம வந்து சப்பாத்திகளில் சப்பாத்தி போட்டு எடுக்கலாம் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப எண்ணெய் விட தேவையில்லை லைட்டாக தான் இவ்வளோதான் எண்ணெய் விட்டேன் ஒரு சைடு சும்மா ஃபியூ டிராப்ஸ் அப்படி விட்டு எடுத்தால் போதும் பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக வர்றது நல்லா வேகணும் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம பண்ணணும் கொஞ்சம் அழுத்தம்லாம் கொடுக்கணும் கொடுத்தா தான் அந்த இது நல்லா நல்லாவே இருக்கும் வாழைப்பூ எடுக்காத பசங்களுக்குலாம் இது வந்து நல்லா சாப்பிடுவாங்க நம்மளும் வந்து டென்ஷன் இருக்காது எல்லா காய்கறியும் போல் நம்ம வாழைப்பூவும் ரெகுலராகவே பண்ணலாம் சுவையான வாழைப்பூ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தொட்டுக்க நான் வந்து மதியம் வந்து எங்கள் வீட்டில் வந்து பாசி பருப்பு போட்டு பருப்பு வச்சுருந்தேன் அதை வச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து வந்து காலிஃப்ளவர் தொட்டுக்க பண்ணியிருந்தேன் அதுவும் இருக்குது இப்போ ஈவினிங் பண்ணேன் தக்காளி சட்னி இப்படி தக்காளி சட்னி எண்ணெயாக வரும் நல்லாயிருக்கும் இது இந்த எண்ணெயை தனியாக எடுத்துருவேன் தக்காளி சட்னி மட்டும் யூஸ் பண்ணுவேன் அதனால் ஒரு நைட் இப்படி வச்சிருவேன் வச்சுட்டு அந்த எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிடும் காலையில் அதை தனியாக எடுத்துருவேன் தோசைக்கு இன்னும் வேறு எதாவது தாளிக்கிறதுக்கு இந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிவிடுவேன் வேஸ்ட் ஆக்காமல்
நிறைய வந்து தோசை சப்பாத்திக்கு தான் அந்த எண்ணெய் போடுவேன், டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல தேங்காய் எண்ணெய் அண்டு கடலை எண்ணெய் ரெண்டும் சேர்ந்து நான் ஊற்றி பண்ணுவேன் இந்த தக்காளி சட்னி. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. பிச்சிக்காய் ரொம்ப அவ்வளோ இதே பண்ண தேவையில்லை பாருங்க இல்லையா. ஓகே தேங்க்யூ. ஓகே இன்னைக்கோட வீடியோ முடிஞ்சதுங்க, நாளைக்கு புது வீடியோவோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ஓகே பாய் பாய் தேங்க்யூ.